வணக்கம் ராஷ்டிவி நேயர்களுக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இது இப்போ டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை இதோட டைஜஷன் ஃபேக்டர் எங்களுக்கு இல்லாமல் போச்சு அப்படிங்கிறதும், இல்லை இதோட டைஜஷன் ஃபேக்டரை தான் மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு வேரியேஷன் சிம்டம்ஸ் தெரியாமல் இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். அதாவது லாக்டோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்க் ப்ராடக்ட்ஸ்லையும் மில்க்லேயும் இருக்கும். ஸோ இந்த மில்க் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படிங்கிறது லாக்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் சுரக்காததுனால இந்த லாக்டோஸ் ஒரு சுகர் பார்ட்டிக்கல் கரெக்டாக டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கும் போது தான் உங்களுக்கு இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது எத்தனை என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நிறைய ப்ளோட்டிங் இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக பால் குடித்தாலோ இல்லை டீ காஃபி குடித்தாலோ பயங்கரமாக வயிறு உப்பிசமாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸசிவ் ப்ளோட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ப்ளோட்டிங்னால உங்களுக்கு நிறைய கேஸ் ரிலீஸும் ஜாஸ்தியாக இருக்கும், ஃப்ளாட்டுலன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்களோட ஸ்டூல்ஸும் நீங்கள் பாத்ரூம் போகும்போது ரொம்ப லூஸ் ஸ்டூல்ஸ், டைரியா அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் எப்படி இருக்கும், எப்போலேருந்து இருக்கும், எதனால் டெவலப் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிகிரி ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்குது. அதாவது பிறக்கும் போதேலே ஜெனட்டிக்காகவே உங்களுக்கு லாக்டோஸ் அப்படிங்கிறத வந்துட்டு டாலரேட் பண்ண முடியாமல் இருக்கும் போது, அடுத்தது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ரிப்பீட்டடாக உங்களோட இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனாலவோ இல்லை வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டது இல்லை ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு டிஸார்டர் இருந்தது, ஆக்சிடென்ட்ஸ் இருந்தது, இல்லை உங்களோட கட்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்து உங்களுக்கு அதனால் டிஸார்டர்ஸ் ஏதாவது இருந்தாலோ, இப்போ வந்துட்டு உங்களுக்கு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்கிறதோ இல்லை க்ரான்ஸ் டிஸார்டரோ இது மாதிரி இருக்கிறதுனால லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் டெவலப் ஆகும். இதுக்கு அடுத்தது தேர்ட் ஃபேக்டர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஒரு 60 வயசு அப்படிங்கிறத தாண்டும் போது உங்களோட டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி கம்மி ஆகும்போது சில பேருக்கு இது இருக்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த லாக்டேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிகிரியில் இருக்கும். சில பேரால் வந்துட்டு தயிர், மோர் அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ண முடியும், ஆனால் பால், சீஸ், பன்னீர் இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ எது உங்களால் டாலரேட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கிட்டால் உங்களால் டாலரேட் பண்ண முடியுங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணி அதோட மெயின்டெனன்ஸ்லேயே நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, நீங்கள் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி ஃபுட் டைரி மெயின்டைன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் பெட்டராக எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மில்க்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஆல்மண்ட் மில்க் இருக்குது, ஓட் மில்க் இருக்குது, ரைஸ் மில்க் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தாராளமாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இல்லை சோயா மில்க், அலர்ஜி இல்லை உங்களுக்கு, சோயா அலர்ஜி இல்லை, ஹைப்போதைராய்டிசம் இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் சோயா மில்க் ஆகவும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இதை சேஞ்ச் ஓவர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லாக்டோஸ் இன்டாலரண்ட் அப்படிங்கிறதோட டிகிரியை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இது பயன்படுத்தணுமா அப்படி இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மில்க்ஸ் பயன்படுத்தணுமா அப்படிங்கிறதுக்கான தேவை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இல்லை உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் டீ இல்லை 2 கிளாஸ் காஃபி மட்டும் குடிச்சிட்டு எக்ஸசிவாக வேறு எதுவும் தேவையில்லை, இது மட்டும் எனக்கு இருந்தால் போதும், இதை டாலரேட் என்னால் பண்ண முடியுது அப்படிங்கும் போது யூ கேன் கண்டினியூ டு டூ தட். இல்லை என்னால் தயிராக சாப்பிட முடியுது அப்படிங்க, தயிர் மோர்லாம் எனக்கு நல்லாவே டைஜஸ்ட் ஆகுது, பாலாக குடித்தா மட்டும்தான் இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் அந்த மில்க் ப்ராடக்ட்ஸை மட்டும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களோட லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னா என்ன, அது என்ன அளவுக்கான சிவியாரிட்டி ஒரு டிகிரியில் இருக்குது, எவ்வளோ நீங்கள் டாலரேட் பண்ணுறீங்கிறத கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது இதை நீங்கள் ஓவர் டோஸ் பண்ணி இந்த சிம்டம்ஸ் கேஸ், ப்ளோட்டிங், டைரியா எல்லாம் தாராளமாகவே தவிர்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்தாலே உங்களோட டீஹைட்ரேஷன் பிரச்சனை இல்லை வந்துட்டு அதர் ஃபுட்ஸ் இன்டைஜஷன் பிரச்சனை எல்லாமே தாராளமாக உங்களால் தவிர்க்க முடியும். ஸோ இது மாதிரி இருக்கிற ஃபுட்ஸை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி ஃபுட் டைரி மெயின்டைன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள். தேங்க்யூ. உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பில் உரிமாளி இல்லாத நாடுதான் எங்கும் இத்திரைப்படங்களை மே தினத்தை முன்னிட்டு டவுன்லோட் மட்டும் செய்து இலவசமாக கண்டு மகிழுங்கள். உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர், ஆண்ட்ராய்ட் டிவி மற்றும் ஃபைவ் ஸ்டிக்கில் டவுன்லோட் செய்யுங்கள்.